தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றதன் மூலம் உள்ளாட்சியிலும் திமுக ஆட்சிதான் என்கின்ற நிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருவாக்கியிருக்கிறார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வெற்றி என்பது உங்களில் ஒருவனாக எனக்கு தமிழ்நாடு மக்கள் கொடுத்த பிறந்தநாள் பரிசு. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தலைவர் துணைத் தலைவர் தேர்தலில் கட்டுக்கோப்புடன் ஒரு மனதுடன் செயல்படுவதுதான் கட்சியினரிடம் நான் எதிர்பார்க்கும் பரிசு. என்னுடைய பிறந்த நாளில் நான் உங்களுக்கு வழங்கும் அன்பு பரிசாக, நன்றி பரிசாக உங்களில் ஒருவன் என்ற தன் வரலாற்று புத்தகத்தின் முதல் பாகத்தை வெளியிடுகிறேன் என திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்நிலையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு ரிப்போர்ட் சென்றுள்ளது. அதன் பிறகு உச்சக்கட்ட டென்ஷனுக்கு மு க ஸ்டாலின் சென்றிருக்கிறாராம். இதனையடுத்து சில முக்கிய நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாராம். உள்ளாட்சி தேர்தல் வெற்றியை ஊக்கமாக வைத்துக் கொண்டு மக்களவை தேர்தலுக்கு வேலையை பாருங்கள். உங்களில் சிலரை பற்றி எனக்கு ரிப்போர்ட் வந்துள்ளது. இன்னும் சீனியர் ஜூனியர் சண்டை, ஜாதி பஞ்சாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது கிடையாது, ஒரு சிலர் கை நீட்டுவதாக தகவல் வருகிறது. என் கை சுத்தமாக இருக்கிறது, இதே போன்று உங்கள் கையும் சுத்தமாக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.